அன்பு மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சி வழியாக இந்த பாடப்பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடங்கள் வந்து டெர்ரி நெசவை பற்றியும் துணியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அது குறிப்பாக நெசவு துணியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அதை தவிர்க்கக்கூடிய முறைகள் ஆகியவற்றை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்ரி நெசவு. இப்போ டெர்ரி நெசவு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வாழ்க்கையில் வந்து அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய துணிகளில் துண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அந்த தோலைத்தன்மைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருதுத்தன்மை இருக்கணும், ஒன்று சாஃப்டாக இருக்கணும், ஏன்னா நம்ம மூஞ்செல்லாம் துடைக்கிறோம் இல்லைங்களா, ஹார்டாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரத்தை உறிஞ்சக்கூடிய திறன், இதுதான் முக்கியமான திறன், ஈரத்தை வந்து உறிஞ்சுற திறன் பெற்றிருக்க வேண்டும். அப்போ அந்த தோலை துண்டுகள் எந்தெந்த நெசவு, நம்ம நிறைய நெசவு பார்த்தோம், அதில் வந்து எந்தெந்த நெசவு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதா துண்டு, சாதா துண்டுனா சாதா நெசவு பயன்படுத்தி பண்ணுற துண்டு, அப்புறம் அக்கபேக் ஹனிகோம் நெசவை பயன்படுத்தி வரக்கூடிய துண்டுகள், அதெல்லாம் ஈரத்தை நல்லா உறிஞ்சும். அதுக்கப்புறம் முக்கிய பங்கு எது வகிக்குதுன்னா, டெர்ரி துண்டு, அதாவது டெர்ரி நெசவு. இந்த டெர்ரி துண்டுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மிருதுத்தன்மை, மிருதுத்தன்மையும் ஈரத்தை உறிஞ்சக்கூடிய தன்மையும் இந்த துண்டுக்கு முக்கியத்துவத்தை அளிக்கிறது. அதுக்கு எப்படி அந்த மிருதுத்தன்மை வருது அப்படின்னா, நூல் வளையங்கள் மேலே பயில்னு சொல்லுவாங்க, நூல் வளையங்களை துணிக்கு மேலே ஏற்படுத்துறதுனால அந்த மெத்தன்ற தன்மையும் மிருதுத்தன்மையும் வருகிறது. இந்த டெர்ரி நெசவு எப்படி உருவாகுது தெரியல, என்னென்ன அமைப்பை பற்றியும், அந்த அமைப்பு இருந்தால் அந்த டெர்ரி நெசவை நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இந்த பாடத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டெர்ரி நெசவு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நிறைய பெயர்கள், நிறைய பெயர்களை சொல்லி அழைக்கிறார்கள். அதுக்கு என்னென்ன பெயர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். பயில் நெசவு அல்லது டர்க்கி நெசவு, தேங்காய்ப்பூ நெசவு, அதாவது தேங்காய்ப்பூ மாதிரி இருக்கிறதுனால மேலே மோசம் 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 தேங்காய்ப்பூ இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தேங்காய்ப்பூ நெசவு, டர்க்கி டவல், இந்த மாதிரி டெர்ரி நெசவு, பயில் நெசவு, தேங்காய்ப்பூ துவாலை நெசவு அப்படின்னு சொல்லி நிறைய பெயர்களில் இந்த டெர்ரி நெசவு அழைக்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, டெர்ரி நெசவு நிறங்களை வந்து பல விதமாக மாற்றி பல வண்ணங்களில் டெர்ரி நெசவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த துண்டு துணிகள். டெர்ரி நெசவு நெய்யக்கூடிய தறியில் வந்து என்னென்ன முக்கியமான பாகங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம பாருங்கள், படத்தில் பாருங்கள், முதலாவதாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்ரி நெசவில் இரண்டு விதமான பாகுகள் இருக்கும். அப்போ நம்ம எல்லா தறியிலையும் எத்தனை விதமான பாவை பார்ப்போம், ஒரே ஒரு பாவு தான் இருக்கும், கீழேருந்து போகும் பாவு, பாவு உருளை பாவு நூல்கள் கீழேருந்து போகும். ஆனால் இந்த டெர்ரி நெசவில் ரெண்டு விதமான பாவு உருளைகள் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழிருந்து போகக்கூடிய பாவு உருளை ஒன்று, தறியினுடைய மேல் பகுதியிலிருந்து பின்பக்கத்தில் மேல் பகுதியிலிருந்து வரக்கூடிய பாவு உருளை ஒன்று. அப்போது அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அவன் சொல்கிறான், ஒன்று வந்து வளையப்பாவு, இன்னொன்று வந்து உள்பாவு. வளையப்பாவுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க இலகுவான தளர்ந்த பாவு அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு எந்த ஒரு வெயிட்டும் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப லூஸாக இருக்கும், தளர்வாக இருக்கும், லைட்டாக வேகமாக அடித்தாவே நூல் வந்து அதிகமாக வரும். உள்பாவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இழுவிசையுடன் கூடிய பாவுன்னா, நம்ம ஏற்கனவே எப்பயுமே செம இதில் பார்த்தோம் இல்லைங்களா, பாவு தளர்த்தும் இயக்கத்தில், அந்த இயக்கத்தில் பார்த்த அந்த இயக்கத்தில் பார்த்த மாதிரி வெயிட்டு கொடுத்து கீழே வந்து வெயிட் நல்லா கொடுத்துருக்கும் போது இழுவிசை இருக்கும், டைட்டாக தான் இருக்கும் பாவு நூல், சடனாலாம் வெளியே வராது. அப்போது பாவு வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து வளையப்பாவு, இன்னொன்று வந்து உள்பாவு. அடுத்ததாக பாருங்கள், அடுத்தது என்ன வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரி பயில் துணி இருக்குது பார்த்தீங்களா, டெரியில் தயார் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த துணியில் ரெண்டு வகை இருக்குது. அது என்னென்ன, ஒன்று ஒரு புறம் மட்டும் பயில் உள்ள டெரி துணிகள், ஒரு புறம் மட்டும் பயில் உள்ள டெரி துணிகள்னா என்ன, அந்த நூல் வளையம் வந்து ஒரு பக்கம் மட்டும் இருக்கும், கீழ் பக்கம் இருக்காது, மேல் பக்கம் இருந்தால் கீழே இருக்காது, கீழ் பக்கம் இருந்தால் மேலே இருக்காது. இன்னொன்று இருபுறமும் பயில் உள்ள டெரி துணிகள். அப்போது இதனுடைய வகை என்ன, ஒரு புறம் பயில் உள்ள டெரி துணிகள், இன்னொன்று இருபுறமும் பயில் உள்ள டெரி துணிகள். இந்த டெரி நெசவில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பாவு இரண்டு விதமான பாவோ, இங்கே ஊடையை அடித்து சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அடித்து சேர்க்கும் போது ரெண்டு பிரிவாக பிரித்து வைக்கிறாங்க,
அது என்ன ரெண்டு பிரிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளர் ஊடைகள், என்ன ஊடைகள் சொல்லுதுங்க, தளர் ஊடைகள், இன்னொன்று வந்து உறுதியான ஊடை. சரி, தளர் ஊடைனா என்ன? தளர் ஊடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ மற்ற தறிகளில் ஊடை நூலை அடித்து சேர்க்கறதுக்கும் டெதி நெசவில் இருக்கக்கூடிய தறியில் ஊடை நூலை அடித்து சேர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முதல் இரண்டு ஊடை நூல்களை துணியோடு அடித்து சேர்க்காம கால் இஞ்சிலிருந்து அரை இஞ்சி முன்னாடியே விட்டுட்டு வருவாங்க. நம்ம பண்ணையினுடைய வேலை என்ன? ஊடை நூலை துணியோடு அடித்து சேர்க்கறது. அப்படி அடித்து சேர்க்காம முன்னாடியே கால் இஞ்சிலிருந்து அரை இஞ்சி, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட துணி இருக்குது பார்த்திங்களா, அந்த துணிக்கு முன்னாடி கால் இஞ்சி டு அரை இஞ்சி முன்னாடியே நிறுத்திட்டு வந்துடுவாங்க. அந்த ஊடை நூலுக்கு பேர் தளர் ஊடைகள். அப்போ தளர்னா லூஸ் பிக், முன்னாடியே நிற்கிது. மூணாவது ஊடை நூலை வேகமாக, ஏற்கனவே இருந்த அந்த ரெண்டு ஊடை நூலோட சேர்த்து இந்த நூலையும் சேர்த்து வேகமாக அடித்து சேர்த்துவாங்க, இதோட துணியோடு சேர்த்துவாங்க. அதுக்கு பேர் உறுதியான ஊடை. அப்போ ஊடை வகையத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ரைட். இப்போ அடுத்தது நம்ம டெரி பைல்கள் உருவாக்கும் நிபந்தனைகள். சாதாரணமாக டெரி நெசவு தனியில் வராது. அந்த டெரி நெசவு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பைல் துணியில் வரணும் அப்படின்னா மூன்று விதமான நிபந்தனைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அதில் முதலாவது நிபந்தனை என்ன? ஒன்று, வளைய பாவு நூல் ஊடை நூலின் மத்தியில் அகப்படும்படியான நெசவை ஏற்படுத்துவது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளைய பாவு நூல் தளர்ந்து இருப்பது. தளர்ந்து இருப்பதுன்னு என்னங்க? லூஸாக இருக்கிறது. வளைய பாவு நூல் எப்படி இருக்கிறது? லூஸாக இருக்கிறது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடை நூல் சேர்த்து வைக்கப்பட்டு பிறகு துணியுடன் அடித்து சேர்க்கப்படுவது. அதாவது ரெண்டு நூலை முன்னாலேயே நிறுத்திடணும், அப்புறம் மூணாவது நூலையும் சேர்த்து ஒட்டுக்காக அடிக்கும்போது தான் நமக்கு அந்த நூல்கள் மேலே வந்து வளையங்களாக ஏற்படுகிறது. சரி மாணவர்களே, நாம் இப்போ என்ன பார்க்கலாம்னா, டெரி நெசவு உருவாகும் விதம். இந்த டெரி நெசவு உருவாகும் விதம் பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெசவு அமைப்பை பற்றி சொல்கிறது. அடுத்தது பாவூரில் எப்படி அமைக்கணும், பி பாவூர்லையினுடைய அமைப்பு. மூணாவது பார்த்திங்கன்னா, பண்ணை பீட்டிங் செய்யும் விதம். பண்ணையை எப்படி ஊடை நூலை அடித்து சேர்க்குறதுல என்ன வித்தியாசம் பண்ணணுங்கிறத பற்றி சொல்கிறோம். அதில் நாம் இப்போ முதலாவதாக நெசவு அமைப்பை பற்றி பார்ப்போம். நெசவு அமைப்பு, அந்த நெசவு அமைப்பு எப்படி இருந்தால் நமக்கு டெரி நெசவு உருவாகும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு சின்ன எடுத்துக்காட்டில் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், கவனிங்க. இப்போ இது வந்து ஒரு நூல். இந்த நூல் வந்து நமக்கு எப்படி அமைக்கணும், அது பாவு நூலை எப்படி நம்ம அமைக்கணும். இப்போ நம்ம கையில் கவனிச்சிங்களா, இது வந்து மூணு ஊடை நூல் அப்படின்னு வச்சுக்கிறோம். மூணு ஊடை நூல். இப்போ இந்த நூலில் பாருங்க இப்படி இருக்குது, தெரியுதுங்களா? நடுவில் என்ன பண்ணுறேன், நடுவில் வந்து இந்த நூல் இருக்குது. அப்போது இந்த ஊடை நூல் கவனிச்சிங்கன்னா, இந்த ஊடை நூல் மேலே போகுது. மேலே போனால் இது என்ன அர்த்தம், இது வந்து பாவு நூல்னு வச்சுக்கிட்டா இது டவுன் அப் டவுன். அப்போது இந்த ரெண்டு நூலை அப்படியே ஊடை நூலை சும்மா சேர்த்துட்டு இந்த மூணாவது நூலை வேகமாக அடித்து செலுத்தும் போது இந்த நூல் பிரிங்கிட்டு மேலே வெளியே வரும். இப்படி மேலே வெளியே வந்துச்சுன்னா இதுக்கு தான், இதுதான் ஒரு பயில் நெசவு. இப்போ அமைப்பு தெரியுதுங்களா, கவனிங்க. ஒன் டவுன், ஒன் அப், ஒன் டவுன். இந்த நூல் இன்னொரு பயில், இது எப்படி போடுவாங்கன்னா இப்படி பாருங்க, இது வந்து என்ன இருக்குங்க, ஒன் அப், ஒன் டவுன், ஒன் அப். அப்போது இது இந்த மூணாவது ஊடை நூலை வேகமாக வந்து அடித்து சேர்த்தும் போது இது என்னாகும், இப்படி கீழே போயிட்டு ஒரு பையலை ஏற்படுத்தும். சரி, இப்போ இதே வந்து உள்பாவு எப்படி அமைப்பாங்க அப்படின்னா, கவனிங்க. இப்போ பாருங்கள், இப்போ இப்படி இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி, இந்த மாதிரிங்கும் போது இந்த மூணு பாவு நூலை மட்டும் பாருங்கள். இப்போ இது என்ன தான் அடித்தாலும் இது மேலே என்னாகாது, வராது. ஏன்னா இது என்ன பண்ணிகிட்ருக்குதுங்க, இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இது வந்து என்னாகாது, மேலே வராது. இதே மாதிரி இன்னொரு பாவு நூல் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி, இதுவும் என்னாகாது, என்னதான் அடித்தாலுமே உங்களுக்கு என்னாகாது, மேலே வராது. அப்போ இந்த அமைப்பை வந்து இப்போ டிசைன் நம்ம போட முடியுங்களா, அது மூலமா பார்க்கலாமா? இப்போ படத்தில் பாருங்கள், டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் எஃப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, எஃப்பி அப்படின்னா ஃபேஸ் ஃபைல் அப்படின்னா என்னங்க, மேலே ஃப்ரண்ட் ஃபைல்னு கூட சொல்லலாம். பயில், பயில்னா என்னங்க, வளையம். அதாவது வளைய நூல், வளைய பாவு இருக்குங்களா, ரெண்டு பாவு நூல்னு சொல்லி வளைய பாவுன்னு சொன்னோம்.
இதில் எஃபி அப்படிங்கிறது மேலே வளையத்தை ஏற்படுத்தக்கூடிய நூல். பிபின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அம்புக்குறியில் காட்டியிருக்காங்க பாருங்கள், அது வந்து என்னென்னா கீழ் வளையம், அதாவது பேக் லோப், பேக் பைல் அப்படின்னு சொல்கிறது, பீனா பைல், அதுதான் இதில் குறிச்சிருக்காங்க. இது பாருங்கள் எப்படி இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள், எஃபி எப்படி இருக்குது, ஒன் அப் ஒன் டவுன் ஒன் அப், அதாவது ரெண்டு ஊடைக்கு நூலுக்கு நடுவில் அகப்படும்படி இது இருக்கணும்னு சொல்லி சொன்னோமா, அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், ஒன் அப் நடுவில் கீழே போயிடுச்சு பாருங்கள், ஒன் டவுன் ஒன் அப். சரி, அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் பாருங்கள், இதில் பாருங்கள் பிபி அதாவது பேக் பைல், அது எப்படி இருக்குது, பேக் பைல் என்னங்க கீழ் பை பைல் பாவ நூல், அது எப்படி இருக்குது பாருங்கள், ஒன் டவுன் ஒன் அப் ஒன் டவுன், பாருங்கள் கீழே போய் அகப்படுற மாதிரி ஆயிடுச்சிங்களா, ரெண்டு ஊடை நூலுக்கு நடுவில் அகப்படுற மாதிரி அமைக்கணுங்கிறது தான் விதி, ரைட். அப்போது இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது இப்போ இதில் பாருங்கள், இதில் என்னத்தை அவங்க காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பிக். ஃபாஸ்ட் பிக்குன்னு என்னங்க, வேகமாக அடிக்கக்கூடிய ஊடை நூல், ரைட். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னது, இது வந்து முதல்ல அடிக்கிறாங்க இல்லைங்களா, தளர்வாக அடிக்கக்கூடிய இரண்டு ஊடை நூல்கள், இரண்டு ஊடை நூல்களை தளர்வாக அடிக்கக்கூடிய ஊடை நூல்கள். சரி, இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி, ஜின்னு என்னங்க, உள் பாவநூலை குறிக்கிறது. உள் பாவநூலுக்கு பாருங்கள் இது அகப்படுற மாதிரியா இருக்குது, இல்லை, அதனால் இதனுடைய நெசவியல் அமைப்பு முறை இப்படி தான் இருக்கணும். இப்போ கவனிங்க, இந்த டெரி நெசவில் பார்த்தீங்க அப்படின்னா பல கலரில் நூல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு நூல் தெரியுதுங்களா, அதை மேலே இருக்கக்கூடிய பயில் நெசவு. சரி, அடுத்தது பச்சை கலர் பாருங்கள், உள் பாவநூல். அடுத்தது சிகப்பு கலர் பாருங்கள், உள்ள அகப்படுற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால் இது கீழ் பயில் நெசவு. அடுத்து இந்த கருப்பு கலர் இருக்கக்கூடிய நூலை பாருங்கள், இது வந்து இதுவும் இன்னொரு உள் பாவநூல். அப்போ நம்ம மேலே டிசைனில் பார்த்த மாதிரியே இந்த அமைப்பு முறை உங்களுக்கு தெரியுதுங்களா, இது நல்லா விளக்கமாக உங்களுக்கு புரியும். அதனால் இந்த அமைப்பு முறை இருந்தால் தான் நம்மளால் தெரி நெசவை துணியில் ஏற்படுத்த முடியும். அடுத்ததாக நம்ம படத்தில் பார்க்குறது பார்த்திங்கன்னா பாவ உருளையினுடைய அமைப்பு. அமைப்பு எப்படி இருக்கணும், இது ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், இரண்டு பாவ உருளைகள், அதில் ஒன்று மேலே ஒன்று கீழே. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது எந்த பாவுக்கு குறியீட்டு காட்டப்பட்டிருக்கிறது, இதுதான் உள்பாவு. இந்த உள்பாவு வந்து சாதாரண தேவையான இழுவிசையோடு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இலகுவான இழுவிசையுடன் இருக்கக்கூடிய, அதான் இழுவிசையே இல்லாமல் தளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வளையப்பாவை தான் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. மூணாவது அமைப்பு என்ன அப்படின்னா பண்ணையை பீட்டிங் செய்கிற விதம், எப்படி ஊடை நூலை அடித்து சேர்க்குறோம், எதோட ஏற்கனவே நெய்து முடிக்கப்பட்ட துணியோடு அடித்து சேர்க்குறோம் அப்படின்னா இதில் பீட்டிங் மற்ற தறிகள்லேருந்து இது வேறுபடுது. முதல் இரண்டு ஊடை நூல்களை துணியோடு அடித்து சேர்க்காமல் கால் இன்ச்சு டு அரை இன்ச்சு முன்னாடியே நிறுத்திடுறது, முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க, நிறுத்திடுவாங்க, முன்னாடியே நிறுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பண்ணை அமைப்பு இருக்கும், ஃபுல்லாக போகாமல் அந்த இடத்தோடையே நிறுத்தி வெளியே வர்ற மாதிரி, ரைட். மூணாவது ஊடை நூலை ஏற்கனவே ரெண்டு ஊடை நூலை சேர்த்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஊடை நூலோடு சேர்த்தி அடிக்கும்போது ஊடை நூலுக்கு நடுவில் அகப்படும் முடி இருக்கிற பாவ நூல் வந்து பிதி மேலே வரக்கூடிய நூல் மேலே வரும், கீழே வரக்கூடிய நூல் கீழே வரும். இந்த உள்பாவுக்கு எந்த ஒரு ஏன்னா இழுத்து நல்ல இழுத்து பின்னாடி சாதாரண இழுவிசல் இருக்கிறதுனால அது மேலேயும் கீழேயும் வராமல் அது வந்து கீழே அப்படியே நின்று ஒரு அடிப்படை துணியை அது பார்த்துக்கும். இது ரெண்டும் மேலேயும் கீழேயும் வந்து தெரி நெசவை நமக்கு ஏற்படுது. இப்போ இந்த படத்தில் நம்ம பார்க்குறது வந்து நெசவு துணியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றி இப்போ பார்க்குவோம். நெசவு துணியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், சரி, நெசவு துணியில் குறைபாடுகள் ஏற்படுது, முதல்ல அதை பற்றி பேசுவோம். இப்போ தறி வந்து நாலடைவில் தறி ஓட்டிகிட்டே இருக்காங்க, ஒரு தறி போட்டு ஓட்டுறாங்க அப்படின்னா நாலடைவில் அது வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் பழைய தறியாக ஆக ஆரம்பிக்கும் போது அனைத்து பாயங்களுக்கும் தேய்மானங்கள் இருக்கும், நிறைய பழுதுகள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த மாதிரி கட்டத்தில் நிறைய செட்டிங்ஸ் வந்து மாறுறதுனால துணியில் குறைபாடுகள் ஏற்படுகிறது. அப்போ குறைபாடுகள் இருக்கிற துணியை நீங்கள் வாங்குவீங்களா, துணிகளில் எவ்வளோக்கு எவ்வளோ குறைபாடுகள் இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய தரம் வந்து என்னாகும், குறையும். இப்போ குறைபாடுகள் இல்லாமல் இருக்கணும், சரி, அப்போ குறைபாடுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நெசவு துணியில் என்னென்ன குறைபாடுகள்லாம் காணப்படுகிறது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த குறைபாடு வராமல் பார்த்துக்கணும்ல. ஏன்னா துணியில் மெயினாக நம்ம இதை படிக்கிறது நோக்கம் என்ன,
இந்த குறைபாடெல்லாம் இருக்கு, இந்த குறைபாடெல்லாம் வராமல் நம்ம பார்க்கணும்னா எதையெல்லாம் நம்ம தவிர்க்கக்கூடிய முறைகள் எப்படி எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் பார்க்கப்போம். இப்போது பொதுவாக இப்போ நம்ம நெசவு துணியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். முதலாவது குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடை இல்லாமல் துணியில் விரிசல் ஏற்படுத்துதல். என்னங்க, ஊடை நூல் இல்லாமல், நடுவில் ஊடை நூல் இல்லாமல் துணியில் விரிசல், எப்படி விரிசல் விட்டால் நமக்கு விரிசல் விட்டால் எப்படி கேப் இருக்கும், அது மாதிரி கேப் இருக்கிறது முதல் குறை. ரெண்டாவது குறைபாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊடை எண்ணிக்கை சரியில்லாமல் இருத்தல். ஊடை எண்ணிக்கை என்னங்க, சரி நம்ம ஒரு அங்குலத்தில் எண்ணும் போது ஒரு மாதிரி, இன்னொரு அங்குலத்தில் எண்ணும் போது ஒரு மாதிரின்னு இருக்கிறது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணியினுடைய ஓரங்கள் சரியில்லாமல் இருத்தல். செல்வெஜ்ஜின்னு சொல்லுவாங்க, ஜமுல் ஓரங்கள்னு, அது ஒழுங்கற்ற நிலையில் இருக்கிறது. அடுத்தது பண்ணை வாரை. பண்ணை வாரைனா என்னென்னங்க, துணியில் பண்ணையினுடைய கோடுகள், அதாவது ரெண்டு இலை வைதும் கோப்பாங்க ஒரு டென்ட்டுக்கு, அந்த ரெண்டு இலை ஒன்றா சேர்ந்து அலையாக லைன் லைனாக தெரியறதுக்கு பண்ணை வாரை. அடுத்தது ஊடை மிதப்புகள் அல்லது புறைவாட்டம்னு சொல்லுவாங்க, அதாவது ஊட நூல் எப்படி அதிகமாக மேலே வர்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னங்க, பாவு நூல் அருந்திருத்தல். பாவு நூல் பின்னாலிருந்து பாவுலேருந்து வருது இல்லைங்களா, அது வந்து அந்து போயிருக்கு, அதை பார்க்காமே தறியை ஓட்டியிருப்பாங்க, அப்போ அந்த இடத்துல பாவு நூல் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. அடுத்தது துளைகள். துளைகள்னால் என்னங்க, ஏதாச்சும் உள்ள அந்த இயந்திரத்தில் எதிரியாக பட்டு அது ஹோல்ஸ் மாதிரி கிழிஞ்சிருக்கிறது, துளைகள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை பாவ இலைகள். ஒரு பாவு நூல் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பாவு நூலை ஒன்றா சேர்த்தி கோக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. அதுக்கு அடுத்து விசை முள் அடையாளம். விசை முள்னா ஏற்கனவே தெரியும் இல்லையா, பா துணி வந்து அகலவசில் சுருங்காமல் இருக்கிறதுக்காக, துணியை இழுத்து பிடிக்கிறதுக்காக ஒரு முள் விசை டெம்பிள்ஸ்ன்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அதனுடைய அந்த முள் குத்துன அந்த அடையாளம் பெருசு பெருசாக தெரியறது துணியில், ஹோல்ஸ் ஹோல்ஸாக தெரியறது, அதான் விசை முள் அடையாளங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை. அடுத்தது வந்து வலிந்த அல்லது மெலிந்த இடங்கள், இது ஒரு குறைபாடு. அதாவது வலிந்த அல்லது மெலிங்கன்னா ஒரு ரெண்டு இலை இருக்கிற இடத்துல நிறைய, மூணு இலை நாலு இலை இருக்கிறது, அதாவது ஒரு ரெண்டு இலை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இலை இருக்குது, அப்போ அந்த இடத்துல கேப் அதிகமாக இருக்கும், அல்லது ஒரு இலை மேலே இன்னொரு இலை ஏறி இருக்கிறது. இந்த மாதிரி ஆன குறைபாடுகள் நெசவு துணியில் ஏற்படுகிறது. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு குறைபாடும் நிகழ்கிறதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் அந்த அந்த நிகழாமல் எப்படி தவிர்க்கலாம், அதை நம்ம இப்போது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவதாக நம்ம பார்க்குறது, ஊடை இல்லாமல் துணியில் விரிசல் ஏற்படுத்துதல் குறைபாடு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். வாங்க அந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் என்ன தெரியுது, ஊடை இல்லாமல் துணியில் விரிசல் ஏற்படுத்துதல் அப்படின்னு என்ன அர்த்தம், உங்கள் இப்போ நீங்கள் படத்தில் கவனிச்சிங்கன்னா ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க, நடுவில் பாருங்கள் ஊட நூல் இல்லை பாருங்கள், நடுவில் கேப் தெரியுதுங்களா. அப்போது துணியில் குறுக்கு வசத்தில் ஊடை இல்லாமல் அந்த இடத்தில் இடைவெளி தெரிதலே ஊடை வழியில் விரிசல் ஏற்படுதல் குறைவாகும். இப்போ ஊடை நூல் இல்லாமல் நடுவில் கேப் தெரியறதுக்கு பேர் தான் இந்த குறையினுடைய பண்பு. இதுக்கான முதல் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, பண்ணை தளர்வாக பொருத்தப்பட்டிருப்பதால், அதாவது பண்ணை வந்து நல்லா டைட்டாக பொருத்தியிருந்தால் தான் விட்டு செல்லப்பட்ட ஊடை நூலை துணியோடு என்ன பண்ணும், கரெக்டாக அடித்து சேர்க்கும். தளர்வாக லூஸாக இருந்துச்சுன்னா அது அங்கே சேர்த்தாமல் முன்னாடியே விட்டுட்டு போயிடும். அப்போ இந்த காரணத்தினால இந்த குறைபாடு வரலாம். இது எப்படி தவிர்க்கிறது, ஊடை நூலை துணியுடன் சரியாக அடித்து சேர்க்கும்படி பண்ணையை பொறுத்தது. ரைட், அடுத்தது பாருங்கள், துணியின் உள்ளிழுத்தல் இயக்கத்தில் இழுக்கும் கோக்கி ஒன்றுக்கு மேற்பட்ட பற்களை இழுத்தல். ரேச்சட் வீல இழுக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு பல்லுக்கு மேலே மேலே இழுத்துச்சுன்னா துணி வந்து வேக வேகமாக முன்னாடி போச்சுன்னா நடுவில் கேப்பு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி தவிர்க்கிறது, இழுக்கும் கோக்கி ஒரே சீராக பற்களை இருக்கிற மாதிரி பொருத்தணும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தறியை நிறுத்தி மீண்டும் நெய்யும் பொழுது துணி உருளையை தளர்த்தாமல் நெய்தல். இது தவிர்க்கிற முறை என்ன, அப்போ ஒவ்வொரு வாட்டியும் தறியை நிறுத்தி விடும் பொழுது துணி உருளையை தளர்த்திட்டு கொஞ்சம் தளர்த்தி முன்னால் கொண்டு வந்துட்டு தான் நெய்ய ஆரம்பிக்கணும். அடுத்தது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஊடை நிறுத்த இயக்கம் சரிவர செயல்படாமல் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், ஊடை அறிமுக இயக்கம் சரியாக செயல்படும்படி பார்த்துட்டோம்னா இந்த குறைபாடு ஏற்படாது. இவை தான் இந்த ஊடை வெளியில் விரிசல் ஏற்படக்கூடிய குறைபாடு ஏற்படுவதற்கான காரணங்களும் தவிர்க்கும் முறைகள் ஆகும். சரி, இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அடுத்ததாக பாருங்கள், படத்தில் பாருங்கள், ஊடை எண்ணிக்கை சரியில்லாமல் இருத்தல் அப்படின்னா என்ன, துணி நெய்த பிறகு அத்துணியில் பல்வேறு இடங்களில் அங்குலத்தில் உள்ள ஊடைகளின் எண்ணிக்கையை சோதிக்கும் பொழுது மிகுந்த மாறுபாடு வருதலே குறைபாடாகும். ஸோ இது வந்து முக்கியமான குறைபாடு. இப்போ இந்த குறைபாடை வந்து என்னென்ன காரணங்களால் இந்த குறைபாடு வருதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் வீலில் உள்ள பற்களின் எண்ணிக்கை தவறுதலாக இருக்கிறது.
அப்ப என்ன பண்ணணும்? நீங்க தவிர்க்கணும்னா அங்குலத்தில் உள்ள ஊடை நிலைகள் எத்தனை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் வீல பொருத்தணும். ரைட். அடுத்த குறைபாடு என்ன பாருங்க, பாவு உலையின் அழுத்தம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருத்தல். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பல்புல கரெக்டா நம்ம பாவு உருளையில் பாவின் அளவிற்கு ஏற்றவாறு எடைக்கற்களை சரியாக மாற்றுதல் வேண்டும். அதுதான் தவிர்க்கிற முறை. சரி, அடுத்தது என்னதுங்க, பண்ணை முன்புறம் அடிக்கும் பொழுது லேசாக அடிக்கிறது. அப்போ கரெக்டா போய் சேர்த்தாம முன்னால முன்னால விட்டுட்டு வருதுன்னு அர்த்தம். இதுக்கு தவிர்க்கிற முறை என்ன? பண்ணை சரியான அழுத்தத்துடன் அடிக்கும்படி பொருத்துதல். அப்புறம் ரேச்சட் வீல் கொக்கி சரியாக செயல்படாமல் இருத்தல். சரியா ஒரு பல்ல இழுக்கிறது, இழுக்காமல் இருக்கிறது, ஒரு பல்லு நடுவில் நடுவில் விட்டு விட்டு இழுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது. அப்புறம் ரேச்சட் வீல் வந்து ஒரே சீராக ஒரு பல் வீதம் கரெக்டாக இழுக்கிற மாதிரி பொருத்தணும். அப்புறம் எமரி வீல், எமரி வீல்னால் எங்கேயும் வருங்க, எமரி வீலில் இருந்து தான் துணி உருளைக்கு இயக்கம் கிடைக்கும். அப்போ அந்த எமரி உருளை மேலே முள்ளு முள்ள முள்ளாக இருக்கும், அதனுடைய பிடிப்பு குறைஞ்சுன்னா துணி வந்து என்னாகும், வலுவும் லூஸாகும். அந்த பிடிப்பு குறையாமல் நம்ம அது மேலே இருக்கிற பகுதியெல்லாம் நல்லா கிரிப்பாக இல்லாமல் இருந்தாலும் இந்த குறை வரும். எமரி வீல் நன்றாக பிடிப்பு உள்ளதாக பொருத்துதல் வேண்டும். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன குறைபாடு பார்க்குறீங்க, படத்தில் பாருங்க, துணியின் ஓரங்கள் சரியில்லாமல் இருத்தல். துணியின் அகல வசத்தில் இரு ஓரங்களும் சரியாக நெய்யப்படாமலும் சீரற்றும் அலையலையாகவும் காணப்படுதல் இக்குறைபாடாகும். இப்போ இந்த குறைபாடு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான முதல்ல குறைபாடுக்கான காரணங்கள் என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணியின் ஓரப்பகுதியில் சேர்க்கப்படும் பாவிலைகள் தேவையான அளவை விட அதிகமாக அல்லது குறைவாக இருத்தல். அப்போ பாவனுடைய நம்பருக்கு தக்கவாறு ஓரப்பகுதியில் இலைகளின் எண்ணிக்கை அமைத்தல் வேண்டும். சரி, இப்போ அடுத்த குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவின் அகலம் துணியின் அகலத்தை விட குறைவாக அல்லது அதிகமாக இருத்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவினுடைய அகலம் துணியினுடைய அகலத்தைனா இப்போ பண்ணைக்கு குறுகி போகுதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலும் இந்த குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பண்ணையினுடைய அகலத்தில் உள்ள பூந்து போகுதில்ல, அது எல்லா அகலமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த குறைபாடு வரும். அப்போ அது தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? பாவினுடைய அகலத்தை தேவைப்படும் துணியின் அகலத்திற்கு ஏற்றவாறு பாவு சுத்தணும். இப்போ அடுத்த குறைபாடு, புனி சரியான அளவில் திறக்காமல் இருத்தல். அதுக்கு தவிர்க்கணும்னா என்னங்க? நாடா எந்த தடையும் இன்றி எளிதில் நுழைந்து செல்வதற்கு ஏற்றவாறு புனியினுடைய அகலத்தை அமைக்கணும். சரி, அடுத்தது விசைமுறுக்கள் சரியாக பொருத்தப்படாமல் இருத்தல். விசைமுறுக்கள் எதுக்காக பொருத்துகிறோம்? துணி அகல வசில சுருங்காமல் இருக்கிறதுக்காக பொருத்துகிறோம். அப்போ அகல வசில சுருங்காமல் இருக்கிறதுக்காக பொருத்தக்கூடிய விசைமுறுக்கள் வந்து சரியாக பொருத்தப்படுங்கன்னா அதுக்கு முன்னால் சுருங்கிடும், அப்போ கூட இந்த பிரச்சனை வரலாம். அப்போது துணியின் ஓரங்களில் சரியாக விசைமுறுக்களை பொருத்த வேண்டும். இதுதான் அதுக்கு தவிர்க்கிறதுக்கான வழிமுறை. இதுதான் வந்து துணியினுடைய ஓரங்கள் சரியில்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் மற்றும் தவிர்க்கும் முறையாகும். சரி, அடுத்தது என்ன பார்க்கலாம்? இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குற குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணை வாரை. பண்ணை வாரைன்னா என்ன? துணியில் சில இடங்களில் அல்லது முழுமையாகவோ பாவிலைகள் இரண்டு இலைகள் இணைந்து இடைவெளி தெரிவது பண்ணை வாரை எனப்படும். இந்த பண்ணை வாரை முதல்ல இதை நீக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு அங்குலத்தில் உள்ள பாவு நூல்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு நம்பருடைய பண்ணையை உபயோகிக்குது. பண்ணைக்குன்னு ஒரு நம்பர் சொல்லுவாங்க, இத்தனை நம்பர் பண்ணைன்னா அந்த நம்பர் சரியான பண்ணையை உபயோகிச்சுன்னா இந்த குறைபாடு இல்லாமல் தவிர்க்கலாம். அதே மாதிரி அருந்து போன பாவிலைகள் பண்ணைகள் மாற்றி வாங்கி விடுதல். இப்போ அருந்து பாவ நூல் அருந்து போச்சுன்னா அந்த பண்ணையில் வந்து மாற்றி வாங்குறது, ஒரு இலையில் வாங்காமல் மாற்றி வாங்குறதுனால இந்த குறைபாடு ஏற்படும். அப்புறம் பின்தண்டு சரிவர செயல்படாமல் இருந்தாலும் இந்த குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்குற குறைபாடு என்னென்னா, ஊடை மிதப்புகள். துணியின் சில இடங்களில் நமக்கு தேவையான டிசைன் வடிவமைப்பின்படி பாவு ஊடை இலைகள் பின்னப்படாமல் துணியின் மேல் ஊடை நூல் நீண்டு தெரிவது ஊடை மிதப்பு எனப்படும். அப்போ என்ன அர்த்தம்? எந்த அளவில் எந்த இடத்துல வரணுமோ அது வராமல் அதிகமாக மேலே வர்றதுக்கு பேர் தான் ஊடை மிதப்புகள். வர்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணி சீராக ஏற்படாமல் இருக்கிறது. அப்புறம் ஊடை அரிமுள் நூல்களுடன் பின்னி பாவு நூல்களை அறுத்து விடுறது. அறுந்து போச்சுன்னா அந்த இடத்துல பாவு நூல் இல்லாமல் இருந்ததுனால இப்போ ஊடை நூல் மேலே வரும். பழுதடைந்த பண்ணை கம்பிகள் விழுது கம்பிகளினால் பாவிலைகள் சரியாக மேலே இயலாமல் இருத்தல். விழுது கம்பியில் கோத்திருக்கக்கூடிய நூல் வந்து அறுந்து போகிறது, அது கம்பி உடஞ்சி போகிறதுனால அது வரும். பாவிலைகள் அருந்திருத்தல் ஆகிய காரணங்கள்னால இந்த ஊடை மிதப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவு நூல் இல்லாதிருத்தல்.
பாவநூல் இல்லாத அதிலே வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், பாவநூல் அந்து போச்சு, அதை கவனிக்காமல் அப்படியே ஓட்டும் பொழுது நடுவில் பாவில இல்லாமல் துணியில் தெரிகிறது தான் இந்த குறைபாடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரட்டை பாவிலைகள். அப்போ இரட்டை பாவிலைகள் என்ன, துணியில் ரெண்டு ரெண்டு பாவநூல்கள் இணைந்து தெரிவது இந்த குறைபாடு. நடுவில் மொத்தமாக தெரியுது பாருங்கள் படத்தில். இந்த குறைபாடு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா, கஞ்சி இடும்போது ரெண்டு ரெண்டு பாவநூல் ஒட்டுக்காக ஒட்டிகிட்ருக்கும், அது தெரியாமல் ஒரே விழுதுக்கண்ணில் ரெண்டு பாவநூலையும் தவறாக வாங்கிட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்கும். ஒரு விழுதுக்கண்ணுக்கு ஒரு இலை தானே வாங்கணும், தெரியாமல் ரெண்டு இலை வாங்கினான். அப்போ இந்த குறைபாடு ஏற்படாமல் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த குறைபாடு உங்களுக்கு துணியில் வராது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா துளைகள். பாருங்கள் துணியில் தெரிகிற மாதிரி துளைகள். மெயினாக என்ன, நாடா பெட்டியிலிருந்து சிறு சிறு பிசுறுகள் காரணமாக தூசுகள் பஞ்சுகள் துணியின் கூடையில் மாட்டிக்கொண்டு நெசவாகிவிட்ட பின் கவனக்குறைவாக அகற்றும் போது துணிகளில் துளைகள் உருவாகின்றன. இதே மாதிரி தான் விசைமுள் அடையாளங்கள். படத்தில் பாருங்கள் புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக ஹோல்ஸ் ஹோல்ஸாக தெரியுதுங்களா, அது பெருசாக தெரியறதுக்கு பேர் தான் விசைமுள் அடையாளங்கள். அப்போது துணியின் ஓரங்கள் ஊசி துவாரங்கள் போன்ற சிறு ஓட்டைகள் காணப்படுவது இக்குறைபாடாகும். அப்போது இந்த குறைபாடை வந்து இல்லாமல் இருக்கணும்னா விசைமுள்ளில் இருக்கக்கூடிய முற்கள் பழுதடைஞ்சிருக்கணும், சரியாக பிடிக்காமல் இருக்கும், அதை சரி பண்ணணும். அப்புறம் விசைமுள்ளை கரெக்டாக துணி மேலே பொருத்தணும். விசைமுள்ளின் மேல்மூடி அதிகமாக இறுக்கமாக இருத்தல், இந்த காரணத்தினால இந்த குறைபாடு துணியில் ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் கரைகள். எண்ணெய் கரைகள்னால் இதிலே தெரிஞ்சு போச்சு, எண்ணெய் துணி மேலே எண்ணெய் கரைகள் தெரியுது. முதல் ரீசன் வந்து எண்ணெய் கரை படிந்த கைகளை துணியின் மேலே வைக்கிறது. அப்புறம் தறியினுடைய பாகங்களை அதிகப்படியான எண்ணெய் இடுதல், அங்கங்கே ஆயிலிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ அதிகமாக ஊற்றுறது. தறியினுடைய பாகங்களுக்கு உயவிடும் பொழுது எண்ணெய் தெரித்தல், இன்னொரு பார்ட்ஸ் மேலே எண்ணெய் போடும்போது அது வந்து துணி மேலே தெரிக்கிறது. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம கவனமாக சரியாக செஞ்சோம்னா இந்த கரை வராமல் நம்ம தவிர்க்கலாம். அடுத்தது வலிந்த அல்லது மெலிந்த இடங்கள். வலிந்த இடம் என்பது ஒரு ஊடை நூலின் மேல் மற்றொரு ஊடை நூல் நெருக்கமாக மேல் ஏறி செல்வது. அதே மெலிந்த இடம்னா ஒரு ஊடை நூல் அடித்து சேர்க்கும் பொழுது நிர்ணயிக்கப்பட்ட அளவின்படி அது சரியாக துணியில் அடித்து சேர்க்காமல் விட்டு விடுவது, அதனால் ஏற்படக்கூடிய குறைபாடு. இப்போ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா துணி சுற்றும் ஏழு சக்கர இயக்கத்தில் இழுக்கும் கொக்கி ஒன்றுக்கு மேற்பட்ட பல்லை இழுக்கக்கூடாது. அப்போ அப்படி இழுக்காமல் சீராக இழுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதனால் இவை இந்த குறைபாடுகள் இல்லாமல் விசை தெரிய இயக்கிறவர் இதெல்லாம் சரியாக பார்த்து நெஞ்சார்னா நம்ம துணியினுடைய தரம் குறைவதை தடுக்கலாம். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய முக்கிய கேள்விகளை பார்க்குறோம். இந்த கேள்விகள் வினாக்கள்லாம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.